நன்றாங்கால் நல்லாவா காண்பார், அன்றாங்கால் அல்லல் படுவது எவன் அப்படிங்கிறாரு வள்ளுவர். அதாவது நமக்கு நல்லது நடக்கும் போதெல்லாம் நல்லது நல்லதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு, இன்னைக்கு கெட்டது நடக்கும்போது மட்டும் துன்பப்பட்டு கலங்குறது ஏனோ அப்படின்னு கேட்குறாரு வள்ளுவர். கரெக்டு தானே? அதாவது நல்லது நல்லது நடக்குது, அதாவது மாமியார் இப்படி அமைஞ்சிட்டாலே அப்படின்னு வருத்தப்படுறியே, புருஷன் இப்படி நடந்திருக்கான் நல்லா அமைஞ்சிட்டானேன்னு நினைக்க சந்தோஷப்பட்டிருக்கியா? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது மட்டும் கஷ்டங்கள் கஷ்டங்கள்னு வருத்தப்படுற நீ, நல்லது வரும்போது அதுக்கு சந்தோஷப்பட்டு யாருக்கா நன்றி சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. புரியுதுங்களா? நன்றாங்கால் நல்லவா காண்பார், அன்றாங்கால் அல்லல் படுவது எவன்? நல்லது நடக்கும்போது மட்டும், நல்வினை பயன் வரும்போது மட்டும் நல்லா அனுபவிச்சிக்க வேண்டியது. அப்புறம் வாழ்க்கைங்கிறது இன்ப துன்பங்கள் நினைஞ்சிருக்கிறாங்க, கஷ்டம் வரும்போது மட்டும் ஏன் கலங்கி நிற்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதனால் லைஃப்பில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதெல்லாம் இன்பம் இளையான் இடும்ப இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இளன். சரியா? அதாவது உலகத்தில் இன்ப துன்பங்கள் வருவது இயற்கை தான் புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப துன்பப்பட்டு வருத்தப்பட மாட்டாங்க. அதனால் ஏற்ற இறக்கங்களை எல்லோரும் ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறது இன்றைக்கான திருக்குறள்.